கல்வராயன் மலை வெள்ளிமலையில் அமைந்திருக்கும் உணவகம் மற்றும் ஆற்று புறம்போக்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஓம் சக்தி ஆலயத்தின் ஐயம் அபகரிக்க நினைக்கும் நிலத்தரகர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெள்ளிமலையில் பகுதியில் அமைந்திருக்கும் மாயா மாஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டலானது 11 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தின் உரிமையாளர் ஆனந்தநாதன் என்பவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து உரிமையாளரிடம் பெற்றுக் கொண்டார். இந்த இடத்தில் ஹோட்டல் நடத்துவதற்கு அனுமதி அளித்துள்ளார். ஆனால் தற்போது இந்த இடத்தின் விலை மதிப்பு அதிகம் என்பதால் கடையின் உரிமையாளர் அவருக்கு தெரியாமல் தற்போது நிலத்தடி அவர்களிடம் விற்பனை செய்துள்ளார். இந்த இடத்தினை வாங்கிய நிலத்தில் அவர்கள் தற்போது நிலத்தினை சரி செய்யும் பணியை செய்து வருகின்றனர். அப்பொழுது இந்த ஹோட்டல் மற்றும் அதன் பின்புறம் அமைந்துள்ள ஓம் சக்தி ஆலயத்தை இடிக்க முற்பட்டுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தார் கட்டிடத்தின் உள்பகுதியில் அமர்ந்து விடுகிறோம், எடுத்து விடுங்கள் என கூறியதற்கு இடத்தை வாங்கிய நிலத்தரகர்கள் சங்கராபுரம் பட்டாசு தீ விபத்தில் இருந்த நபருக்கு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார், அதேபோல் நாங்களே உங்களை கடையினுள் வைத்து அடித்து கொன்றுவிட்டு 1 லட்சம் அதிகமாக தந்து 6 லட்சமாக கொடுத்து விடலாம், வண்டியை ஏற்றி உங்களை கொல்லாமல் விடமாட்டேன் என தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இந்த சம்பந்தமாக ஹோட்டல் உரிமையாளர் கரியலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற நிலத்தரகர்கள் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதால் இவர்கள் மீது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆற்று புறம்போக்கு இடத்தில் அமைந்திருக்கும் ஓம் சக்தி ஆலயத்தினை இந்த நிலத்தரகர்களிடம் இருந்து மீட்டு தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக வெள்ளிமலை செய்தியாளர் அரவிந்தன். வந்த பிறகு ஓம் சக்தி அம்மையிடத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து குழந்த பையன் கிடைச்சிது. அதனால் வந்து எனக்கு இந்த இடம் வந்து ஜேஜேபி அது எல்லாம் வீட்டுக்கெல்லாம் நிறையவிட்டுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கு வேணான்றக்காக எங்களுக்கு மேலதிகாரிங்க வந்து எனக்கு வந்து இந்த இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுக்க மாதிரி மிக நிறவ ஆரம்பிச்சிருக்காங்க. அது நிறவனைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று புறம்போக்கும் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நிறவுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து நிறைய இடிச்சிட்டு நாங்கள் பிளாட் போடுறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு